நீதி தலைவர்கள் ஐந்தாம் அதிகாரம். தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல். அந்நாளில் தெபோராவும் அபினோவாவின் மகன் பாராக்கும் பாடிய பாடல். இஸ்ரேல் தலைவர்கள் தலைமை தாங்கி செல்ல மக்களும் தங்களை மனம் ஊந்து அளிக்கின்றனர். ஆண்டவரை போற்றுங்கள், அரசர்களே கேளுங்கள், இளவரசர்களே செவி கொடுங்கள், நான் ஆண்டவருக்கு பண் இசைப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ்பாடுவேன். ஆண்டவரே, நீர் செயிரிலிருந்து வெளிவந்த போது, நீர் ஏதோமின் வயல்வெளியை கடந்தபோது, நிலம் நடுங்கியது, வானம் பொழிந்தது, கார்மேகம் நீரை சொரிந்தது, ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின. சீனாய் மலையை நீயும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் நடுங்கினாய். அண்ணாத்தின் மகன் சம்காரின் நாள்களிலும் யாவேலின் நாள்களிலும் நெடும் சாலைகள் விரும்பியாகி கிடந்தன. பயணிகள் சுற்றுப்பாதையில் சென்றனர். தெபோரா, நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்களில் போர் வந்துற்றது. இஸ்ரேலின் 40,000 பேர்களுள் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது? என் இதயம் இஸ்ரேலின் படைத்தலைவர்களில் பெருமிதம் கொள்கிறது. மக்கள் நடுவில் தங்களை மனமுவந்து அழித்தவர்கள் இவர்களே. ஆண்டவரை போற்றுங்கள். பெண் கழுதைகள் மீது விரைந்து செல்வோரே, விலைமிகு கம்பளத்தில் வீற்றிருப்போரே, பாதையில் பயணம் செய்வோரே, பாடி மகிழுங்கள். நீர்நிலைகளின் அருகிலிருந்து எழும் பாடக குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது. இஸ்ரேல் ஊரக வாழ்வின் பொலிவை முழங்குகின்றது. அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயிலுக்கு இறங்கி சென்றார்கள். எழுந்திடு தெபோரா, எழுந்திடு, பாடல் ஒன்று பாடு. எழுந்திடு பாராக்கு, அபினவாம் புதல்வா, உன் கைதிகளை இழுத்து சென்றிடு. அப்பொழுது எஞ்சிய உயர்குடியினர் பிடுநடை போட்டனர். வழியோரை எதிர்த்து நிற்க ஆண்டின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தனர். எப்ராயிமிலிருந்து அதன் மக்கள் அமலேக்கிற்கு போயினர். பெஞ்சமின், உன் பின்னால் உன் மக்களும் மாக்கிலிருந்து தலைவர்களும் செபுலோனிலிருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றனர். இசக்காரின் இளவரசர்கள் தெபோராவுடன் சென்றனர். இசக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றனர். அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தனர். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. மந்தைகளில் இறைச்சலை கேட்கவோ தொழுவங்களிடையே நீ நின்று விட்டாய். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. கிளையாத யோர்தானுக்கு அப்பால் தங்கியது தான், நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய்? ஆசேர் கடற்பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தான். செபுலோன் மக்களோ தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். உயிர் நிலத்து நப்தலியும் அவ்வாறே. மன்னர்கள் வந்து போரிட்டனர். கானானிய மன்னர்கள் தானாக்கில் மெய்தோ நீர்நிலைகளில் போரிட்டனர். கொள்ளை பொருளாக வெள்ளி எதுவும் கிடைக்கவில்லை. வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன. தங்கள் பாதிலிருந்து சீசருடன் போரிட்டன. கீசுன் ஆறு அவர்களை அடித்து சென்றது. பெருக்கெடுத்து வரும் மாறே கீசோன் ஆறு, என் உயிரே, வலிமுடன் பிடுநடை போடு. குதிரைகளின் குழம்புகள் நிலத்தை அதிர செய்தன. குதிரைகள் பாய்ந்து ஓடின, வேகமாக விரைந்து ஓடின. மேரோசை சபியுங்கள் என்கிறார் ஆண்டவன் தூதர். அதில் வாடுவோரை கடுமையாக சபியுங்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. கேனியனான கேபூரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பேறு பெற்றவள், கூடரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கூடரமுளையில் வைத்தாள். அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது. சீசரவின் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள், துளைத்தாள். அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரிற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான். சீசராவின் தாய் சாரளம் வழியாய் எட்டி பார்த்தாள். சாரளத்தில் சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள், அவன் தேர் வர ஏன் இந்த தாமதம்? அவன் தேர் குதிரைகளின் குளம்பொலி ஏன் இன்னும் கேட்கவில்லை? அவளுடைய அறிவார்ந்த பணிப்பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றனர். அவளது கேள்விக்கு அவளை விடை கூறுகின்றாள். அவர்கள் கொள்ளை பொருளை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ? ஆளுக்கு ஓரிரண்டு பெண்கள், சீசராவுக்கு கொள்ளை பொருள்களில் வண்ண ஆடைகள், என் தோள்களுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள்.
இரண்டு பூப்பின்னல் ஆடைகள். ஆண்டவரே, இவ்வாறு உம் எதிரிகள் அடியட்டும், உன் மீது அன்பு கூறுவோர் புலியுடன் கதிரவன் போல வாழட்டும். பின்னர் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவிற்று.